ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே சேனல். உங்களுக்கு தெரியுமா, மண்ணே எல்லாம் விவசாயம் பண்ணலாம். இந்த ஃபார்மிங்க்கு பேர் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி வில்லியம் ஃப்ரெட்ரிக் ஜெர்கேனுங்கிறவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ப்ரூவ் பண்ணி இந்த ஐடியாவை மொத்த உலகத்துலேயும் பரப்பிட்டாராம். ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்குக்கு வாட்டர், லைட், ஆக்சிஜன் தேவைப்படும். இது இயற்கையாகவே இருக்குது, ஆனால் இதுக்கு நியூட்ரிஷன் சொல்யூஷன் தேவைப்படும். இதில் பொட்டாசியம், மக்னீஷியம், நைட்ரோஜன் எக்ஸட்ரா இருக்கும். அதனால் இதை நியூட்ரிஷன் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. நம்ம மண் யூஸ் பண்ணாததுனால நியூட்ரிஷன் சொல்யூஷன் தண்ணியில் தான் விளைய வைக்கணுமாம். இந்த நியூட்ரிஷன் சொல்யூஷன் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாகவே கிடச்சிரும். இந்த டெக்னிக்ஸில் வந்து இந்த பிளான்ஸ் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். 1 to 2 வாரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை மாற்றணுமாம். இந்த தண்ணியில் நீங்கள் விளைய வைக்கிறது நார்மல் பிளான்ஸ் மாதிரி நீங்கள் என்ன போடுறீங்களோ அது வளருமாம். நீங்கள் யோசிப்பீங்க, ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்னால வேற என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு. இதுக்கு 90% கம்மியான தண்ணி தான் யூஸ் ஆகுமா. இது நார்மல் ஸ்பீடை விட 2 மடங்கு ஸ்பீடாக வளருமா. இதுக்கு கம்மியான இடம் இருந்தாலே போதுமாம். சமீபத்தில் ஃபார்மர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். இது நல்ல ப்ராஃபிட்டாகவும் இருக்குதான். இதில் எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதனால் இது ஹெல்த்தியாகவும் இருக்குதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மிங் இருக்குங்க. இதோட பேர் அக்வாபோனிக் கார்டனிங்னு சொல்லுவாங்க. இதை நான் என்ன சொல்லட்டும்னா, தண்ணிக்குள்ள மீனுங்க இருக்கும், அதோட நியூட்ரியனால செடி வளருமா. இதனால மீனுக்கும் லாபம், செடிக்கும் லாபம். சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா இதெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரியாது. இந்த 2 ஃபார்மிங்கை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.